உபாகமத்தின் புஸ்தகம் 28 உபாகமத்தின் புஸ்தகம் 28:12 நாம் வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில் விழுந்து வீணாய் போவதற்காக அல்ல, உங்க தலைமேல விழுந்து 100 மடங்கு லாபங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு விதைகள் தான் தேவனுடைய வார்த்தைகள், வாக்குகள். கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து மீண்டு பண பெருக்கங்கள் கொண்டு செல்வ வளமுள்ள வாழ்வு வாழ்வதற்கான விஷயங்களை தியானிச்சுட்டு வரும். இதுவும் ரொம்ப தரமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம். ஏன் ஆவிக்குரிய சத்தியம்னா, இது ஏதோ நம்ம உலகத்தில் இருக்க மக்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு வந்து பேசலை, இது கர்த்தரே பேசுறாரு, இது கர்த்தரே சொல்றாரு, இது கர்த்தர் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி வச்சு சிலுவைக்கு போறாரு. சிலுவைக்கு போயிட்டு உசிரியே கொடுக்கிறார் நிர்வாண கோலத்தில். ஏன்? நான் நல்லா உடுத்தணுன்றதுக்காக. அப்போ பாருங்க, மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத ஐஸ்வர்ய வாழ்வு என்பது ஒரு பிறப்புரிமை. ஏதோ இன்னைக்கு நம்ம ஜோம் பண்றதுனால புசுக்குன்னு ஏதோ ஆசீர்வாதம் வரப்போறதில்ல. ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா வாழ்வில் வராதபடி சில தடைகள் இருக்கு. இப்ப என்னன்னா, இங்க அந்த தடை எடுக்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. சிலது மன தடைகளாக, மன காயங்களாக, மன வருத்தங்களாக, மன சோகங்களாக, பண விஷயத்தை குறித்த பல நெருடல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பல அடைப்புகளாக இருக்கு பாருங்க, மன தடைகளாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் எடுத்து அகற்றி கிளீன் பண்ணி கிளியர் பண்ணும் பொழுது ஒரு ஃப்ளோ வரும் பாருங்க, பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ளோ. ஆசீர்வாதமான ஒரு நதி பாய ஆரம்பிக்கும், நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணோம்னா, நீ செழிப்பதற்கான ஆதாரங்களை உண்டு பண்ணும். மழை ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்து நீ கையிட்டு செய்கிற வேலையில ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காகவே திறப்பாரு. சும்மா கொடுக்க மாட்டாருங்க, தெய்வம் கொடுக்கிற தெய்வம். உனக்கு கொடுக்கிற உன் ஆண்டவர் உன் கூறைய பிச்சி, உன் வீட்டுல இடமே பத்தாது அந்த அளவுக்கு கொடுத்து, எனக்கு போதும் நீ சொல்ற அளவுக்கு உனக்கு கொடுத்து, மிச்சம் நீ அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்க மாட்டே, அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வைப்பாரு. அப்ப இப்படிப்பட்டனா, இந்த வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்வுக்கு ஆசைப்படுங்க. இப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கடன் என்பதே உங்க வாழ்விலே இருக்காது பாருங்களேன். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனே இல்லாதவனுக்காகிலும், காசு உள்ளவனுக்காகிலும் காசே இல்லாதவனுக்காகிலும், காசு கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். பணம் உள்ளவனுக்காகிலும் பணம் இல்லாதவனுக்காகிலும், பணத்தை கொடுப்பது, செல்வத்தை கொடுப்பது, ஐஸ்வர்யத்தை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம், அவருக்கு சுலபமான காரியம். இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் ஒரு தரமான கடனற்ற செல்வ வளமுள்ள வாழ்வில் என்னை கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா. அப்போ என்றைக்குமே ஒரு சத்தியம் நமக்கு புரியணும், என்னன்னா, நான் ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளையாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய விசுவாச வாழ்வு, ஜப வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு எப்படி வளர்ச்சியடைந்து அது மேன்மை அடையணுமோ அதுபோலவே செல்வ வாழ்வு, பண வாழ்வு, பொருளாதார வாழ்வும் சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அந்த தொழுது கொள்ளுகிற அந்த ஒரு நிலையே அவங்க லைஃப்ல ஐஸ்வர்யத்தை அது பெருக பண்ணுமா. ரோமரின் ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்கள், ரோமரின் புஸ்தகம் 10
பன்னிரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தேவனை தொழுது கொள்ற பிள்ளைங்க, தொழுது கொள்ற பிள்ளைங்க தொழுது கொள்ளுகிற ஒரு விஷயமும், ஐஸ்வர்யம் செல்வம் பணம் இந்த வளமுள்ள வாழ்வு என்ற விஷயமும் ஒன்னா வருது பாருங்க. ஆண்டவர் ஈக்குவல் ஆக்குறாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு சத்தியம் நமக்கு புரியணும், என்னன்னா தொழுது கொள்ளுகிற அந்த நிலை தேவனோடு நான் சேருகிற நிலை, அதுபோலவே தொழுது கொள்ளுகிற அந்த நிலை ஐஸ்வர்யம் என்னிடத்தில் வந்து சேருகிற ஒரு நிலை. மறுபடியும் புரியற மாதிரி சொல்றேன், தொழுது கொள்ளுகிற நிலை நான் தேவனோடு சேருகிற ஒரு நிலை, தொழுது கொள்ளுகிற நிலை பணம் செல்வம் வந்து என்னிடத்தில் சேருகிற ஒரு நிலை. அந்த நிலை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர், பணத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர், பணத்தை கொடுக்கிற ஆண்டவர், செல்வத்தை ஐஸ்வர்யத்தை பணத்தை எண்ணிக்கை கடங்காத பொருளாதார வளத்தை கொட்டோ கொட்டுனு கொட்டுற ஆண்டவர், தருகிற ஆண்டவர், பெருக்கமடைய செய்கிற ஆண்டவர், பழுகி பெருகிற பண வரவுகளை அள்ள அள்ள குறையாத ஐஸ்வர்யங்களை எண்ணி 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 மிஷின் வாங்குப்பா, மிஷின்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, என்ன முடியாது. என் வீட்டுக்கு நான் கொடுக்கணும், எனக்கு நான் கொடுக்கணும், என் கர்த்தருக்கு நான் கொடுக்கணும், ஏன் என் தேசத்துக்கே நான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பெருக பண்ற ஆண்டவர், அவருடைய ஆசீர்வாதம் அதை செய்து பாருங்க. சரி, அப்போ தொழுது கொள்ளுகிற நிலையும் ரொம்ப முக்கியம். அந்த தொழுது கொள்ளுகிற நிலைதான் ஆவிக்குரிய நிலையும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற நிலையுமாக இருக்கிறது. தொழுது கொள்ளுகிற நிலைனா என்ன நிலை, எப்படி தேவனை தொழுது கொள்ளணும், எப்படி தொழுது கொள்ள வேண்டிய முறைமை என்ன? யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 4:24. யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், கவனிங்கள், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். இந்த தொழுது கொள்ளுகிற நிலையை குறித்ததான ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை தொழுது கொள்ளணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள் தன்மையில் உள்ளான நிலையில் ஆவியின் நிலையில் ஒரு உண்மை நமக்குள்ள இருக்க வேணும். உள்ளான நிலையில எப்படி இருக்கணும், அந்த உள் தன்மையில் உள்ளான நிலையில் ஒரு உண்மை. ஒரு உண்மைனா என்னன்னா, நான் கர்த்தரை தொழுது கொள்றேன், அவரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் பிரியப்படுத்துறேன், நான் அவரில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நம்ம ஆராதிக்கிற அந்த நிலையில அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா, எந்த விதமான பழிவாங்கும் உணர்வுகளோ, எந்த பாவ சிந்தனைகளோ, பிறர் மேல் கோபதாபங்களோ, கசப்புணர்வுகளோ, எந்த விதமான மனக்காயங்களோ அந்த தொழுது கொள்ளுகிற நிலையில இருக்காது. யாராச்சும் நீங்க முழங்கால் படியிட்டு முக்காட போட்டு கண்ணை மூடி தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பானுமதி வீடு மேல வீடு கட்டுறா, கட்டோ கட்டுன்னு கற்றா, அவ கழுத்தலாம் சவரன் சவரனா தொங்குது, என் வயிறு பத்தினு எரிது ஆண்டவரே, பத்தினு எரிது ஆண்டவரே, எப்படியாச்சும் அவ கட்டுறதை நிறுத்துங்க, அவளுக்கு சக்கர வியாதி வந்து பிடிக்க, அவ கால் வரலாம் சீழ் வர புண்ணு வர கால் கையெல்லாம் வெட்டி போட அவ நடக்க முடியாம தவிக்கிறத என் கண்ணால பார்க்கணும் ஆண்டவரே. எரிச்சலா இருக்கு தெரியுமா,
யாராச்சும் இந்த மனநிலையோடு தொழுது கொள்வீர்களா? அப்படி தொழுது கொள்ள மாட்டோம். அன்புள்ளவரே, ஹாலிலூயா, ஷபதபரபரபர, அற்புதமானவரே, ஐ லவ் யூ ஜீசஸ், லவ் யூ லார்ட். இந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அங்கே உள்ள காழ்ப்புணர்வு இருக்காது, கசப்புணர்வு இருக்காது, வருத்தம் இருக்காது. யாராச்சும் சங்கடப்படுத்தினா கூட அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டீங்க. நானும் கர்த்தரும், கர்த்தரும் நானும், அங்கே அன்பு இருக்கும். அந்த உணர்வில் தொழுது கொள்ளுகிற அந்த உள்தன்மையில் அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், சுத்தம் இருக்கும், உண்மை இருக்கும், உத்தமம் இருக்கும், கனிவு இருக்கும். நாலு பேர் உங்களை கெடுத்திருந்தா கூட நல்ல விதமாக அவனுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உன் கூட பிறந்தவன் அவனை ஏமாத்திருப்பான் நல்ல விதமா. ஆண்டவரே அண்ணனை காப்பாத்துங்க, ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல சிக்கா இருக்கிறார், தம்பியை காப்பாத்துங்க, ஆண்டவரே அக்காவுக்கு உதவி செய்யுங்க. நல்ல விதமா தான் ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல விதமா தான் தொழுது கொள்வீங்க. அப்போ அந்த ஆவியான தேவனை தொழுது கொள்ளும் போது உள்தன்மையில எவ்வளவு ஒரு சுத்தம், ஒரு பியூரிட்டி, ஒரு சாந்தம், ஒரு அன்பு, ஒரு பேரமைதி இருக்கிறதோ அப்ப நான் தேவனோடு உறவு கொள்றேன். கேளுங்க கேளுங்க, இதே நிலை ஜபத்தில் மட்டுமல்ல எப்பொழுதுமே இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை தேடி சர 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 சரன்னு செல்வம் வந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நீங்க ஜபம் பண்ணாத நேரத்துல உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற உண்மையாவே பானுமதி, உன் கூட படிச்சவ, யாராச்சும் பானுமதி இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காது, டக்குன்னு வாயில வருது, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சும்மா ஒரு ஃப்ளோல சொல்றேன். உன் கூட படிச்சவ, ரெண்டு பேரும் அரை சட்டை போட்டுக்கிட்டு ரோடெல்லாம் திரிஞ்சு விளையாடினவங்க, ஆனா நீ மட்டும் குடிசை வீட்டில் உட்காந்து குந்தி நிக்கிற, அவன் மட்டும் மாடி மேல மாடி, மாடி மேல மாடி, காரு பங்களாவோட சொகுசா வாழ்றத கண்ணால பாக்குற எப்படி இருக்கும்? இங்க அப்படிதான் சொல்வீங்க, இங்க சொல்வீங்களா எரிச்சலா இருக்கிறேன்னு? உள்ள எரியும், இயல்பு எரியும், ஒத்துக்க மாட்டீங்களே, எரியும், கோபம் வரும். சில பேர் உங்களிடத்தில் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காமல் தண்ணி காட்டியிருப்பாங்க. அவங்க மேல எப்படி இருக்கும்? போறப்பர் போறப்பர் சண்டாளி, போறப்பர் சிரிக்கி, இந்த பக்கம் பார்க்குறாள பத்தி அவ வாங்கின பணத்தை, ஆண்டவரே பார்க்குறீங்களே, ஆண்டவரே சாபம் சொல்ல மாட்டீங்க, உள்ள சபிக்கும் மனசு. இந்த விஷயத்தை ஜபத்தில் செய்வீங்களா? ஹாலிலூயா. ஒரு வீடு பிரதிஷ்டை கூப்பிடுறாங்க உங்களை, வீடு பிரதிஷ்டைக்கு போறியும், போனா ஆமா வீடா கட்டி வச்சிருக்கான், என்னை விட சின்னவன் என் தம்பி ஊடா கட்டி வச்சிருக்கான், பங்களா கட்டி வச்சிருக்கான். சாப்பிட கூட மாட்டீங்க அங்க போயிட்டு, எல்லாரும் கலகலப்பா இருப்பாங்க, நீங்க மட்டும் திருத்து திரு திரு திருன்னு இருப்பீங்க. நீங்க திரு திருங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம், சிரிச்சா கூட பொய் சிரிப்பு. வேதம் சொல்லுகிறது அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷம். நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தேன், அழுகிறவர்களோடு அழுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போக போக தான் தெரிஞ்சுது அழுறவங்களோடு அழுறது ரொம்ப ஈஸி. ஆமாங்க, அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுகிறது மரண வீட்டுக்கு போய் பாருங்களேன், அழ ஈஸியாக வந்துடும். நான் சில மரண வீட்டில் போயிட்டு அப்படியே பார்ப்பேன், என்னை பார்த்தனும் ஊத்தம் குடு 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 குடுன்னு, எனக்கும் ஊத்தம். ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க அன்பானவங்க, நல்ல பிரதர் நல்ல சிஸ்டர், வயசானவங்க போயிட்டாங்களே ஊத்தம். அழுகிறவர்களோடு அழுவது சுலபம். ஒருத்தர் வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போறீங்க, நல்லா இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு, துக்கம் வரும், ஈஸி. ஆனால் சந்தோஷப்படுறாங்க இல்லையா? உங்கள் வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அதுக்கு பார்த்தா சும்மா சூப்பராக அமைஞ்சிருக்கான் மாப்பிள்ள. உங்கள் வயசு உள்ளவன் கார் வாங்கிட்டான், உங்களை விட சாதாரணமானவன் வீடு வாங்கிட்டான். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போய் பாருங்களா, நெருங்கிய சொந்தங்கள் முகத்தில் சந்தோஷமே இருக்காது. அல்லேலூயாவா? அல்லல் ஐயா. சொந்தக்காரன் மட்டும் நீங்க கூப்பிட்டுருங்களேன், உங்க வீடு பிரதிஷ்டைக்கும் கல்யாண வீட்டுக்கும்
எல்லாம் பண்ணுவான், ஆனா அடியில எரியும் பாரு, எரி. என் பிள்ளைக்கு வர நம்மையில இவளுக்கு அமைஞ்சிருச்சு, இவ பிள்ளைக்கு அமைஞ்சிருச்சு, இவன் பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு. நான் சொல்லட்டுமா, தெளிவாய் சொல்லுகிறேன், இவை எல்லாமே பண தடைகள். உங்க லைஃப்ல எல்லாமே பண தடைகள், பணத்தடைகள், எல்லாமே பணத்தடை ஏற்படுத்தும், செல்வ தடைகள் ஏற்படுத்தும். ஏன்னா அவன் ஆசீர்வாதங்களை விரும்பாமல் அவன் சாபத்தை விரும்புகிறான். சரி, பக்கத்து வீட்டில் பானுமதி நல்லா ஜாம் ஜாமுன்னு வளர்ந்துகிட்டு இருக்கா, நான் அவளை பிளஸ் பண்றேன், பானுமதி விடவே முடியாது. பானுமதியை நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வாதம் பண்றேன். இன்னைக்கு அவன் நாலு மாடி கட்டிட்டா, நாளைக்கு நாங்களும் கட்டுவோம், அப்படி வரணும் பாருங்க, அப்படி அந்த மைண்ட் செட் வரணும். புரிந்து கொள், அன்பான தேவ பிள்ளையே, பணம் என்பது ஒரு காற்று மாதிரி, பணம் என்பது காற்று மாதிரி, அது எல்லார்கிட்டயும் வரும். இப்ப பாருங்களேன், இங்க ஃபுல்லா காத்து இருக்கு, நான் மூச்சு விடுறேன், அதான் ஃப்ரீயா. இது அப்படி என்ன பண்ணுது, அப்படி பிரேம் பிரதர் கிட்ட போகுது, அவரும் மூச்சு விடுறாரு. அப்படியே சரண் பண்ணிட்டு போகுது, அவரும் மூச்சு. இந்த பக்கம் அப்படி திலகம் சிஸ்டர் கிட்ட வருது, அவங்களும் மூச்சு விடுறாங்க. இது எங்கேயாச்சும் ஓரவஞ்சனை பார்க்குதா? நான் சைமன் பாஸ்டருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், பிரேம் பிரதருக்கு கொடுக்க மாட்டேன். நானும் மூச்சு விட்டு வெளியே அனுப்பினா பக்கத்தில் இருக்கிறோம், அதே யார எடுத்து பக்கத்தில் பார்த்து சொல்லு, பணம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அது என்கிட்டயும் வரும், நான் வைத்தறிச்சல் அடைய மாட்டேன். ஏன் தெரியுமா? அது காத்து மாதிரி, அது எல்லார்கிட்டயும் வரும். ஆனா வர்ற காத்த தடுக்க முடியுமா? வர்ற காத்த தடுக்க முடியும். எப்படி முடியும்? வாயை மூக்கி முடுங்க. அந்த வேலையை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பொறாமையோ எலும்புரிக்கி, கசப்பு, வஞ்சகம், வைராக்கியம், பழிவாங்கும் உணர்வு, இந்த கேரக்டர் எல்லாமே ஆசீர்வாத தடைகள். ஆசீர்வாதம் வந்தாலும் தங்காது, வந்தாலும் கொஞ்ச நாள் ட்ரை ஆயிரும், ஓடி போயிரும், அது நிலைக்காது. ஏன்னா தொழுது கொள்ளுகிற அந்த நிலைதான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையா இருக்கிறது.